அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யா மந்திர் கோச்சிங் அகாடமியின் சார்பாக குரூப் 7B குரூப் 8 போன்ற தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டியாளர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து துவைதம். துவைதம்னா என்ன? இந்து மதத்தில் பல உட்பிரிவுகள் இருக்குது. அதில் துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் போன்ற உட்பிரிவுகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து துவைதம். துவைதம் அப்படின்ற ஒரு அந்த கான்செப்டை யார் சொன்னாங்க அப்படின்னா மத்வாச்சாரியார், மத்வர் என்றும் அழைக்கலாம். இவர் பிறந்த இடம் வந்து துளுவ நாடு, உடுப்பியில் அருகில் இருக்கக்கூடிய அனந்தேஸ்வரர் என்ற ஒரு கிராமம். தன்னுடைய 9 வயதில் துருவரம் பூன்றாரு. தன்னுடைய குருநாதர் வந்து அச்சுத பிரகாசகர். துவைதம் அப்படின்னா என்ன? துவி என்றால் இரண்டு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு கான்செப்ட் தான், பிரபஞ்சம் அதாவது உலகம் வேறு, இறைவன் வேறு. இறைவன் தனியாக ஒரு இடத்துல இருக்கிறாரு, பிரபஞ்சம் தனியாக ஒரு இடத்துல இருக்குது. அந்த கான்செப்ட் தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போது பிரபஞ்சமும் பரமாத்மாவும் வேறானவை. பரமாத்மா தனி, மற்றவை அதில் சேராதவை. இறைவன் என்பது மேலே இருக்கிறார், ஒரு வானத்து மேலே இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. இறைவன் தனியாக இருக்கிறாரு, பிரபஞ்சம் உலகம் தனியாக இருக்குது, அங்கே ஜீவாத்மா தனியாக இருக்குது. அப்போது பரமாத்மா ஜீவாத்மா ஜட உலகம் இது எவராலும் உண்டாக்கப்படாதவை. யாராவது ஒருத்தர் வந்து இதை உண்டாக்குனாங்க, இது ஒரு சயின்ஸ் ரீதியாக உருவாச்சா அப்படின்னா மத்வாச்சாரியர் என்ன சொல்கிறாரு, இது எல்லாம் தானாக உருவானது அப்படின்ற ஒரு கான்செப்டை வைக்கிறார். இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பரமாத்மா தனி, உலகம் தனி, ஜீவாத்மா தனி. உலகம் ஒரு தோற்றம் அன்று, சுதந்திரம் இறைவனுக்கு மட்டுமே உண்டு என்ற கோட்பாட்டை சொல்வது வந்து துவைதம். கர்மத்தை நீக்கினால் வீடு பேற்றை அடையலாம். ஒருவன் பிறந்ததிலிருந்து அவனுக்கு முக்தி கிடைக்கணும், வீடு பேறு கிடைக்கணும் அப்படின்னா அவனுடைய கர்ம வினைகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து துவைதம். சரிங்களா? துவைதம் அப்படின்னா இறைவன் வேறு, பிரபஞ்சம் வேறு. இறைவன் தனியாக ஒரு இடத்துல இருக்கிறாரு, பிரபஞ்சம் தனியாக இருக்கிறது. இவ்வளவு தான் அதனுடைய கான்செப்ட். நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன்.